வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பீரிஷ் கேண்டிலில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களால் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்க பார்க்குற மூலிமா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் போல்ட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு. மேஜராக இன்றைக்கி ஒரு டவுன், செம டவுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஃபெட் ரேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அகெயின் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸ் டாலருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஜிஎஸ்டி மீட்டிங் இருக்குது. பட் ஆனால் அது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஜிஎஸ்டி நியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் அது பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேடான ஒப்பீனியன் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ். அது போக பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வேறு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் பிரேக் அவுட், 800 ரேஞ்ச் பிரேக் அவுட், அடுத்து 700 ரேஞ்சுன்னு பிரேக் அவுட் ஆகிட்டே வந்துச்சு. ஒவ்வொரு ரேஞ்சாக ஒவ்வொரு ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆக ஃபைனல் சப்போர்ட்டிவாக இருந்த 660 ரேஞ்ச் கிட்ட வந்து நின்றுச்சு. ஸோ மார்க்கெட் நெகட்டிவ்ல ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா 670. ஸோ ஒரு 660 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் கிட்டக்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு 700 கிட்ட க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது மூலிமா ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து மாறி மாறி ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 700 ரேஞ்சில் நிற்கிது, ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும் எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 700 ரேஞ்சஸ்க்கு மேலே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் பயாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பஸ் 700 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம கொஞ்ச நாளாக க்ரூஷியல் சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்க அந்த 660 ரேஞ்சு தான் அடுத்து பார்க்க வேண்டியது வரும். ஸோ 660 ரேஞ்ச் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 500 போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டிலேருந்து பாசிட்டிவாக. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,800. ஸோ அந்த 10,800 ரீகெயின் பண்ணியே ஆகணும் கண்ட்ரோல். இந்த 10,800க்கு மேலே போகையில் தான் வந்து நிஃப்டி ஒரு நல்ல பாசிட்டிவாக இதுவாக இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்ச் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த 10,800 நிறையா டைம் வந்து ஒரு க்ரூஷியலான இதுவாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, 1, 2, 3, 4 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ரேஞ்சை டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வட்டமும் 10,800 மேலே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீகெயின் பண்ணிருச்சுன்னா, லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணி மேலே வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் சப்போஸ் வந்து இந்த 800 வந்து மேலே வர்றதுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டவுன் சைடு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டிலில் வேறு ரொம்ப டவுனில் வேறு போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10,800 ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.